நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக உள்ள வந்துடும். நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக உள்ள வந்துடும். இப்படி விமர்சனத்தை வச்சு பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒருத்தவர் கூட இந்த கல்யாணராமனை கைது பண்ணதற்கு வந்து வரவேற்கல. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசல, பேச மாட்டாரு. காரணம் வந்து அவர் தான் எங்கள் கட்சியில் 80% 90% இந்துக்கள் இருக்காங்க, எங்கள் மனைவி வந்து காலையிலும் மாலையிலும் இந்து கோவிலுக்கு செல்வது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு பாஜக சங்கியாகவே அவர் மாறிட்டாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்று நம்ம பார்க்கக்கூடிய தகவல், அதாவது இந்த பாஜகவில் வந்து கல்யாண் ஒருத்தர் இருக்கார், அதாவது தற்போது அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவரை கைது செய்த நடவடிக்கை வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் வந்து இவர் ஏதோ ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளே பயணிக்கிறவர் போல இவர் பேச மாட்டார். ஏதோ கட்ட பஞ்சாயத்து குழு தலைவர் போல தான் இவர் பேசுவார். எல்லாரையும் வந்து நாகரிகமற்ற முறையில் தான் அவர் தனது விமர்சனத்தை அவர் வைப்பார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதுன்னா அவர்களுடைய கருத்தியல் ரீதியாக தான் நம்ம அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் நம்ம பதிவு செய்யணும். ஒழிய தனிப்பட்ட முறையில் நம்ம அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி இழிவுபடுத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனால் கல்யாண் என்பவர் வந்து தொடர்ந்து பல தலைவர்களை வந்து தொடர்ந்து கெட்ட வார்த்தையில் இழிவாக பேசுறது, இது போன்ற வேலையில் வந்து சமூக வலைதளத்தில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். தற்போது வந்து நபிகள் நாயகம் அவர்களை பற்றி இழிவாக பேசியதற்கு வந்து அவர் மேலே கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று. அதே போல் இவரை கைது பண்ண உடனே பாஜகலாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் நீங்கள் எப்படி கைது பண்ணலாம், வைரமுத்துவை கைது பண்ணீங்களா, வைரமுத்துவை கைது பண்ண துப்பில்லாத காவல்துறைக்கு கல்யாண கைது பண்ண எவ்வளவு தைரியம் வந்ததுன்னு சொல்லிட்டு எச்சராஜா போன்ற நபர்கள் எல்லாம் கத்துறதை கதறதை நம்ம பார்க்குறோம். அவர் சிறையிலிருந்து வந்த உடனே அவர் ஒரு மிகப்பெரிய போராளியாக இந்த பாஜக இந்த சங்கிகள் கூட்டம் வந்து கொண்டாடப்போகிறாங்க. அது அவர்களுடைய அவர்கள் அப்படித்தான், அதனால் அவர்களுடைய சிந்தனையே அழுக்கு, அதை நம்ம கடந்து போவோம். அதே போல் நாம் இந்த தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்ம கேட்க விரும்புகிறோம். அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக உள்ளே வந்துடும். நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக உள்ளே வந்துடும். இப்படி விமர்சனத்தை வச்சு பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒருத்தவர் கூட இந்த கல்யாணராமனை கைது பண்ணதற்கு வந்து வரவேற்கல. அவருடைய கைது நடவடிக்கையை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் கூட இன்னும் எவனும் வாய் திறந்து பேசாம இருக்க. நாம் தமிழ் கட்சி நம்ம வந்து பாஜக பீட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்று வந்து அவருடைய கைது நடவடிக்கையை வந்து ஆதரித்து பேசாம அமைதியா அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. அமைதியா கடந்து போறதற்கான காரணம் வந்து அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அவர்கள் தான் பாஜகவுடைய உண்மையான ஒரு மெயின் டீமே என்பது நமக்கு தற்போது நமக்கு புரிய வருது. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசல, பேச மாட்டாரு. காரணம் வந்து அவர் தான் எங்கள் கட்சியில் 80% 90% இந்துக்கள் இருக்காங்க, எங்கள் மனைவி வந்து காலையிலும் மாலையிலும் இந்து கோவிலுக்கு செல்வது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு பாஜக சங்கியாகவே அவர் மாறிட்டாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் தற்போது வேலெல்லாம் தூக்கி நின்று அப்படியே தன்னை வந்து ஒரு பக்திமான் மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுற, இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழ் முப்பாட்டன் முருகனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் கிடையாது, சுழியும். ஆனால் இன்றைக்கி வந்து வேலை தூக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து முருகனுடைய பக்தர், உண்மையான பக்தர்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் இன்றைக்கி வந்து வேலை தூக்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த பகுத்தறிவு சிந்தனையில் இதெல்லாம் பெரியாரும் கலைஞர் அவர்களும் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்டாலினுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் இப்படிப்பட்ட செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு சிலர் கூட எல்லாத்துக்கும் வந்து அவங்க முட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பாஜக கல்யாணராமனை வந்து கைது பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் வந்து எதுவும் பேசாமல் இருக்காரு, ஸ்டாலின் எப்படி பேசாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு யாராச்சும் யூடியூப்பில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் யாராச்சும் பதிவு பண்ணுறாங்களா? அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு முதல் ஆளாக அப்படியே முந்தி அடிச்சுட்டு வருவான். சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா பாஜகவுடைய பி டீம் நாம் தமிழ் கட்சி சீமானு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க பல பேர். அவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேஷமிடக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து வாய் திறந்து பேசாமல் இருக்கார், ஏன் ஸ்டாலின் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் பேசுனாங்களா கேட்டால் ஒருத்தரும் பேசலை. அதே போல் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இஸ்லாமிய மக்கள் வந்து நீங்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் வந்து திமுக வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எப்போதும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது, எடுத்தது கிடையாது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரே ஒரு இடத்துல கூட இஸ்லாமியர்களுக்கு இந்த திமுக வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இஸ்லாமியர்கள் வாக்கெல்லாம் அதிக அளவில் திமுகவுக்கு போட்டுது. காரணம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும், எல்லாருமே போயிட்டு திமுகவுக்கு வந்து வாக்கு செலுத்துகிறாங்க. இதை மக்கள் நீங்கள் உணருங்க.
நாங்க நாம் தமிழர் கட்சி நாங்க தனித்து போட்டியிடுறது நாங்க வெல்ல வேண்டும் என்பதற்காக, நாங்க வந்து பாஜகவை வந்து வெல்ல வைக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களது நோக்கம் கிடையாது. நாங்க கடுமையா அவர்களை எதிர்த்து நாங்க களமாடிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி எங்க இனத்தை வந்து அழிச்சிடுச்சு. காங்கிரஸ் கட்சி எங்கள் இனத்தின் எதிரி என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆனால் பாஜகவை மனித குலத்திற்கான எதிரி என்று நாங்கள் பதிவு செய்து ஒரு கருத்தியல் போற ஒரு புரட்சியை வந்து இந்த மண்ணில் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். உண்மையா இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களெல்லாம் ஒரு போலி வேடமிரா. இதெல்லாம் இது போன்ற செய்திகளெல்லாம் நடக்கும்போது இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து நீங்க புரிந்து கொள்ளுங்க, இவங்க எந்த இடத்துலயும் இஸ்லாமிய மக்களுக்காக நின்னது கிடையாது. சிறுபான்மைன்னுவாங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் சிறுபான்மைன்னு சொன்னா சிறுப்ப கைப்பில் அடிப்பேன் சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு, பேசிருக்காரு. ஆனா இந்த ஸ்டாலின் எல்லாம் பேசுவாரா? இன்னைக்கு நபிகள் நாயகத்தை பத்தி இழிவா பேசிருக்காங்க. ஸ்டாலின் வாய் திறந்து பேசலாரா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? திமுக ஓட்டு போட்டிருந்தாங்க, ஆனா பாஜக உள்ள வந்துரு சொல்லிட்டு திமுகவும் இன்னொரு பாஜக தான். அதனால மக்கள் உணர்ந்து இந்த முறை நீங்க வாக்கு செலுத்துங்க. இந்த யூடியூப்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு விமர்சனம் செய்யறதுக்கு வந்து அப்படியே முந்தி அடிச்சுட்டு வரக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு வந்து கருத்து சொல்லாம அமைதியா கடந்து போறாரு பாருங்க. இதற்கும் கொஞ்சம் நீங்க கருத்து பதிவு பண்ணுங்க. ஏன் ஸ்டாலினுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்க? அப்ப இவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து அமைந்து விடக்கூடாது. இவர்கள் தான் சங்கிகள், இவர்கள் தான் பாஜகவுடைய பி டீம், இவர்கள் தான் பாஜகவுடைய பி டீம் போல செயல்பட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கல்யாண் ராமன் அவர்கள் கைது பண்ணதற்கு உடனடியாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வரவேற்றிருக்காரு. நபிகள் நாயகத்தை பத்தி இழிவாக பேசியதற்கு கல்யாண ராமனுக்கு வந்து தனது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பதிவு செய்வதற்கு முன்பே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. இதெல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் உங்கள் மனதில் நீங்க பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கானவர் யார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழர்களை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தனது பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு நீங்க திமுக போட்டீங்கன்னா பாஜக வந்து நேரடியாக உள்ள வந்துடும். திமுகவும் இன்னொரு பாஜக போலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்க வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு இது போன்ற செய்திகள் நடக்கும்போது நம்ம எடுத்து சொல்லும் போது ஓரளவுக்கு மக்கள் புரிந்து கொள்வாங்க, புரிந்து கொண்டு இந்த திமுகவை வந்து புறக்கணிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இது போன்ற காணொலிகள் எல்லாம் நாங்க பதிவு செய்யறோம். கல்யாண ராமன் போன்ற ஆட்களை கைது செய்தது வரவேற்கத்தக்கது. அவரை வந்து குண்டர் சட்டத்துல கைது பண்ணும், இன்னொரு முறை இப்படி எல்லாம் பேசணும் என்ற ஒரு எண்ணமே அவருக்கு வரக்கூடாது. அப்படி அவருக்கு ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும். இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி.